இந்தா சாப்பிடணா, நல்லா சாப்பிடணும் என்ன சாப்பிடணா, சாப்பிடு. ஏய் குழந்தைக்கு இந்த கொஞ்சம் பழையது கொண்டு போடுறேன், முத முதல் பரிச்சை எழுந்து போகுது. தட்டு இங்க இருக்கடி, சோத்த தரையில கீழே போடுற, தாங்க போடு. சரி போ, சட்டி பாருங்க கால விட்டு உடச்சிடாத. இந்தாண்ணா சாப்பிடணா, சாப்பிடணா. ஏண்ணா நீ படிச்சு பாஸ் பண்ணினா என்ன வேலைக்கு போவ? டாக்டர் வேலைக்கு. அய்யோ வேணாண்ணா, நீ டாக்டர் ஆகி சாக போறவங்க எல்லாம் ஊசி போட்டினா எல்லாரும் பொழைச்சுக்குவாங்க, அப்புறம் நம்ம பொழப்புக்கே ஆபத்துனா. அதை விட நீ இன்ஸ்பெக்டர் ஆயிடு, இல்லைன்னா கரெக்டா வந்துரு, அப்பதான் நம்ம ஊருக்காரங்கிட்ட இருந்து நாட்டாம வரைக்கும் உன்னை பார்த்தோன்ன கை கட்டி நிப்பாங்க. நைனா நீ கலெக்டர் ஆகிட்டீன்னா உங்க அப்பா வெட்டியானுக்கு ஒரு சம்பளம் போட்டு கொடு. நைனா சரிதான் நைனா. ஐயோ என் கண்ணு, என்ன பையனை ஸ்கூல் கூட்டி போறீங்களா? ஆமாண்டா. நீ என்னமோ பெரிய இவ மாதிரி இங்கிலீஷ் பேசுறீங்க, என் பையனோட இங்கிலீஷ் கேட்டு கேடா நீ. நைனா அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது? இவ மூத்திரத்த குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. டேய் என் பையன் மட்டும் படிச்சு பெரியாளா வரட்டும், இந்த காலடிவே ஒரு கல கலக்கிறான். சாரைய கடை வச்சு கொடுக்க போறீங்க? முயற்சி போறீங்க, பிச்சு போடும் பிச்சு. வா நைனா, அம்மிக்கு டாட்டா சொல்லு. மம்மி டாட்டா. சத்தப்படக்கூடாது. சாமி கும்பிடுறேங்க சாமி. ஏன் சொல்லல? உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்க இந்த மாதிரி சாமி சாமின்னு கூப்பிடாதேன்னு? பிறந்ததுல இருந்தே எல்லாரையும் அப்படி கூப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு சாமி, திடீர்னு மாத்திக்க முடியல சாமி. சாமி பறிச்ச வச்சாலும் வச்சுங்க, என் புள்ள கோழி கூப்பிடுறதுக்கு முன்னாலே எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சா சாமி. படிக்கலன்னா அப்படித்தான் இருக்கணும் சாமி. என் பொண்டாட்டிக்கு ரெண்டு கண்ணும் தெரியாதுங்க, என் புழப்பத்தான் உங்களுக்கு தெரியும். எப்படியாவது என் புள்ளைய நீங்க கரை சேர்த்தி விட்டுருங்க, கடைசிக்கு இவன் ஒரு கலெக்டராவது ஆக்கி விட்டுருங்க சாமி. நீ ஒண்ணு கவலைப்படாத, இவனை நான் பாத்துக்கிறேன். வேறையா அப்படி போய் பாரு. நைனா தாத்தா நைனா, படிச்சு நல்லா எழுதிட்டு வா, உனக்கு பிடிச்ச களியும் கருவாட்டு குழம்பும் அம்மா எடுத்து சொல்லி கிண்டி வைக்கிறேன். சத்தப்படக்கூடாது, நான் என்ன போர்டு எழுதணும் அதை பார்த்து அப்படியே ஸ்லேட் எழுதணும். எழுது. எல்லாம் மாட்டியாச்சு, இந்த ஹேங்கர் மாட்ட தான் இடம் இல்ல. நானே ஏத்து மாட்டேங்க சார். ஐயோ உங்க பெரிய மாத்திட்டு வாங்களே. எங்க பெரிய மாத்தனா? நான் பாத்துக்கிறேன். அப்படியே சொல்ற. ஏண்டி நேரத்தோட வீட்டுக்கு வர்றது இல்லையா? சீக்கிரம் வித்தா தானே வர்றதுக்கு. போய் கைய கால கழுவிக்கிட்டு சாப்பிடறதுக்கு வா, பதிலுக்கு பதில் பேச கத்துக்கிட்டு இருக்க. என்னம்மா பக்கத்துல சத்தம் கேக்குது? வீடு சும்மா தானே கிடக்குதுன்னு வாடகைக்கு கொடுத்துருக்கேம்மா, ஏதாவது வந்தா கை செலவுக்கு ஆகுமே. ரமேஷ் என்னப்ப ஆணி இறங்க மாட்டேங்குது? இந்த ஜம்பர்ல அடிங்க சார், நல்லா இறங்கும். ஆஹா ரைட். என்ன சொல்லி வீட்டை விட்ட வந்தே வீட்டை எடுத்துட்டியே? பேசுறிய இந்த ஊர் உலகத்து போல அப்ப கிடைச்சிருந்தா கையில பிடிக்க முடியாது, இந்த நாய்களை நம்ப முடியாது. ஆமா அதாவது என்ன எனத்தோட தான் சேரும். என்னைக்கு இருந்தாலும் நான் தனிக்கட்ட தனிக்கட்டதான்.
இதுகளை எல்லாம் நம்பியா யார் தான் என்ன பெத்து பாட்டா? நான் எப்படியே பொழைச்சுக்குவேன்? யார் தான் எனக்கு தேவையில்ல. அழாதடா, பெரியமா தானே திட்டினாங்க. ஏமா சாரி, ஏங்க கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பிரசிடென்ட்க்கு உங்களுக்கு என்ன உறவு? அவர் தான் எங்க அப்பா. எங்க அம்மா முதல் தாரம், இவங்க அம்மா ரெண்டாம் தாரம். ஆமா, உங்க அம்மா ஏன் தனியா இருக்காங்க? எங்க அம்மாக்கு கொஞ்சம் வாய் நீளம், அத விரட்டிட்டாரு. என்ன எங்க நாயா படிங்க. ஐயோ பாத்தீங்களா, ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வரேன் சார். ஏம்பா வாட, இந்த பயலுக காலனிக்குள்ள குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்களே. இருக்கு வாத்தியாருக்கு புதுசா குடிசை கிடைச்ச போட்டு கொடுப்பானுங்க. அட வாத்தியாருக்கு தான் அந்த மூக்காண்டி வீட்டை கொடுத்துருக்கமாப்பா. அப்புறம் எதுக்கு இங்க குழி தோண்டிக்கிட்டு இருக்கானுங்க? காலனிக்கு புதுசா பள்ளிக்கூடம் கட்டுறாங்களாம். என்னது பள்ளிக்கூடமா? ஊருக்குள்ளதான் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குல்லப்பா. அப்புறம் இங்க வேற எதுக்கு பள்ளிக்கூடம் கட்டுறாங்க? என்ன விவகாரம் பண்ணமுன்னே பண்றாங்களா? இவனுங்களை இப்படியே விட்டு வச்சோம்னு வை, ஊரை ரெண்டாக்கி போடுவானுங்க. ஆமா ஆமா, ஆரம்பத்திலேயே ஒரு மிரட்டு மிரட்டி வைக்கணும். என்னடாய் கேக்குறது கால இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு குழி தோண்டுறீங்களா? இப்ப வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறண்டா. டேய் பிச்சே, என்ன கோபம் குரல் குடுக்குறான்? ஏதோ இங்க வந்து விவகாரம் பண்ணுவோம் போல இருக்கு. அட அந்த ஆளு ஊளவுதாருங்க, நீங்க வேலைய பாருங்க. டேய் அந்த அருவாளை கூட. டேய் இப்ப எதுக்கு நீ அருவா கேக்குற? இப்ப என்ன நடக்குன்னு பாருங்க. வா மவனே. டேய் நிறுத்துக்கடா. யார கேட்டா பள்ளிக்கூடம் கட்டுறீங்க? என்னடா பேந்த பேந்த முழிக்கிறீங்க சொல்லுங்கடா. யார கேட்டியா பள்ளிக்கூடம் கட்டணும்? சொல்லலண்ணே, நீங்க பேசாம இருங்க. இன்னைக்கு ரெண்டு குளவுளுக போகுது, அதுல ஒண்ணு யாருன்னு முடிவாயி போச்சு, இன்னொன்னு யாருன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ணன், என் பையன் ஒரு குலைன்னு சொன்னானே, அது வேற யாரும் இல்ல என்னத்தான். நாதாரி பயப்புள்ள செஞ்சாலும் செஞ்சு தொலைச்சிடும். நீ வாண்ண. சின்ன பசங்க, உனக்கு தெரியாதுன்னு அவனை பத்தி. நீ வாண்ண. பாத்தீங்களா, ஒரே மரத்துல ஓடி போயிட்டாரு. இந்த ஆளை எப்படி தட்டி வைக்கணும்னு எனக்கு தான் தெரியும். நீங்க எல்லாம் வேலையை பாத்துட்டு இருங்க, நான் டிஓ ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு சார் சம்பளம் வாங்குவா? வாத்தியார் வேலையை ராஜினாமா பண்றது. சாமி, எதுக்கு சாமி வேலையை ராஜினாமா பண்றீங்க? ஊருக்குள்ள இருக்கிற பள்ளிக்கூடத்துல வேலை பாக்குறதுக்காகத்தான் கவர்மெண்ட் என்ன அனுப்பிச்சு. நானே ஊருக்குள்ள இல்லைங்கிறப்போ அந்த வேலையில நீடிக்கிறது நியாயம் இல்லையே. அப்ப வேலையை ராஜினாமா பண்ணிட்டு சம்பளம் வராத வாத்தியாரையா? சம்பளம் இல்லாட்டி என்னையா? நீங்க எல்லாம் இருக்கீங்களே, நீங்க சாப்பிடற கஞ்சியோ கூட குடிச்சிட்டு நான் உங்களோட இருந்துடுறேன். உங்க குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குற வாய்ப்பு கிடைச்சதே அந்த சந்தோஷம் ஒண்ணே எனக்கு போதும். வந்துடுறேன். வாத்தியார் இருக்கிற வேலையை விட்டுட்டு நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாத்தியா மச்சான். உள்ளபடியே நம்ம கொடுத்து வச்சவங்க தான் மச்்சான். என்னடா உள்ள வெளிய? நம்ம காலனியில புதுநல சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். அண்ணன் தான் தலைவர், நான் ஜெயலலர், இவன் பொருளாளர். அதனால இதெல்லாம் ஆடக்கூடாது. உனக்கு எப்ப தமாசு தான்டா, ஒரு கை குறை. நீ உட்காருன. இனிமே இந்த காலனில வெட்டு குத்து மங்காத்தா தாயம் இதெல்லாம் விளையாண்டீங்க, உங்களை வெட்டி பொறி போட்டுருவேன். உன்னோட ரோதனே போச்ச. சொன்னா கேளுடி, ரொம்ப நாளா ஆச்சு. இந்த நடப்போட ஓட்டுக்குள்ள வந்தா தொடப்பக்கட்ட பிஞ்சிரும். இருமா இருமா, எதுக்கு மாதிரி ஆம்பளை தொடப்பக்கட்ட அடிக்கிற? சும்மா இருந்த இந்த ஆளை பத்தி உனக்கு ஒண்ணு தெரியாது மச்சான். நம்ம காலனிய பொம்பளைங்க ராஜ்யமா போச்சு மச்சான். மூடிக்கிட்டு போடா. ஏன் அவத்த எனக்கு தெரியும். பத்து நாள் குழந்தைய கையில வச்சுக்கிட்டு படாத பாடு பட்டிட்டு இருக்கேன். இதுல நேரங்காலம் தெரியாம இந்த ஆள் வேற அடிக்கடி வந்து உயிரை எடுத்தா எந்த பொம்பளைக்கு தான் கோவம் வராது? யோ ஏய், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையடா. எதை எப்ப செய்யறது வியவஸ்தை இல்லையா? இருங்க இருங்க இருங்க, யாரு என்ன செஞ்சது? எதா இருந்தாலும் சங்கத்தை கேட்டுதான் செய்யணும். ஏய் இதெல்லாம் அப்படி செய்ய முடியாதுடா. அப்ப சங்கம்னு ஒன்னு எதுக்கு இருக்கு? எதா இருந்தாலும் சங்கத்துக்கு முன்னாடிதான் செய்யணும், சங்கத்துக்காரங்களை வச்சுட்டு தான் செய்யணும். இதெல்லாம் சங்கம் செய்யாதடா. சங்கம் செய்யற போட்டோம் செய்யலாம். நான் எதுக்கு இருக்கேன்? நான் செய்யறேன். ஐயோ என்ன நடந்து ஏது நடந்து கேட்காம செயலாளர் செய்யறான பாருங்க. தங்கச்சி பாசம் பொத்துக்கிடுச்சு. ஐயோ அம்மா, ஐயோ என்னையா அக்கிரமமா இருக்குது. அப்பேன்னு கூட பாக்காம ஓம் பிள்ளைய ஓ மண்டைய பொழந்துட்டான் ஐயா. எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, அவனை ஒரு நாளாவது உள்ள தள்ளி அவன் முட்டிய பேக்கல. என் பேரு பாவாடை இல்லையா? அடுத்த வேளை சோத்துக்கே வழிய காணா. இதுல லட்சம் செலவு பண்றாரா? லட்சம் இங்க பாரியா, போய் யாருகிட்டயாவது அஞ்ச பத்த கடை வாங்கிட்டு வாயா. பிள்ளைங்க எல்லாம் பட்டியா கிடக்குது. அதுக்கெல்லாம் வழி இல்லாம மண்டைய புலந்து உட்கார வச்சிட்டானே, நான் எங்கடி போவேன்? டேய் வராங்க. ஐயோ சாமி, இவங்க எதுக்கு வராங்க? போலீஸ் எதுனா பசங்க? சாமி, நாங்களே ஸ்டேஷனுக்கு வரலாம்னு தான் இருந்தோம், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க.
இந்த பாருங்க சாமி, என் பையன் என் மண்டைய அடிச்சு பொழந்துட்டான், இவரு பையன் இவரு காலை அடிச்சு உடைச்சிட்டான், அவனுங்க எங்க இருந்தாலும் உள்ள புடிச்சு போட்டுனாலும் சாத்து சாத்துங்க சாமி. ஐயா சாமி, ஆளுக்காலு கட்ட போட்டுக்கிட்டு எங்கிட்டயே நாடகம் ஆடுறீங்களா? நேத்தி என்னடா உங்க பசங்க பிரசிடென்ட் வயலுக்கு தீய வச்சிருக்கானுங்க, குடிச்சிட்டு கோயில கலாட்டா பண்ணிருக்கானுங்க, அவங்கள நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம், நீங்க என்னடா வீட்டுக்குள்ள மறைச்சி வச்சுக்கிட்டு எங்களுக்கு தெரியாது சாமி. மறுபடி ஏற்கனவே போலீஸ்காரன் என்ன மிரட்டிட்டு போயிருக்கான், திருப்பி வந்தான்னா என்னத்தான் உதைப்பான், அவன் கண்ணுக்கு நான் மட்டும்தான் தெரியல போல் இருக்கு. சொல்லி வச்ச மாதிரி வந்துட்டானுங்களே சாமி. எங்கடா பையன்? சத்தியமா அந்த புறம்போக்கு இந்த 100 ரூபாய் எங்க திருடிச்சுன்னு தெரியாது சாமி, நான் கையில கூட தொடல சாமி. ஓஹோ, திருட்டு வேலை கூட பண்றானா? அடிக்காதீங்க சாமி, உள்ளதான் இருக்கா சாமி, புடிங்க சாமி. ஐயோ, காட்டி கொடுத்தான கண்காளி. கான்ஸ்டபிள், நான் இவனை பாத்துக்கிறேன், நீங்க போய் மற்றவங்க இழுத்துட்டு வாங்க. வெளியே வேடா சாமி, பாத்து போங்க, கத்தி கத்தி வச்சிருப்பான், குத்திருவான். கத்தி வச்சிருக்கான், மரியாதையா வெளியே வந்துரு, இல்ல உள்ள தண்ணி லாரம் கட்டிடுவேன். ஐயோ, மறுபடியும் எட்டப்ப காட்டி கொடுத்துட்டானே. என்ன காட்டியா கொடுக்கற? யோ போலீஸே, எங்க அப்ப இருக்கிற வரைக்கும் என்ன ஆட்ட முடியாது, அசைக்க முடியாதயா? டேய், நீ என்ன பெரிய குத்துங்க. இந்த வாத்தியான ஊரை விட்டு துரத்துறதுக்கு ஏதாவது யோசனை சொல்லா அதை சொல்ல மாட்டேன்ற, வேறி ஏத்திக்கிட்டு. வாத்தியார ஒழிக்கிறதுக்கு கலெக்டர் எம்எல்ஏ வரைக்கும் பார்த்தாச்சு, ஒண்ணு நடக்கல. ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்க ஊரை விட்டு ஓடிடுங்கோ, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லாம் உனக்கு ஏத்தையா? அதோ பாத்தேவா, சைக்கிள்ல யாரு போறதுன்னு. ஒரு பையன் யாரோ ஒரு பொண்ணு சைக்கிள்ல வச்சு கூட்டு போறான். யாரோ பொண்ணு இல்ல, உங்க பொண்ணுதான். என் பொண்ணு? அதை விட, சைக்கிள ஓட்டிட்டு போறது யாருன்னு பாத்தேவா? யாரு? பாத்தியானா? பாத்தியானா இருந்தா தான் பரவாயில்லையே, உங்க வீட்டுல துணி துவப்பானே, ஏகாரி பையன். என்னங்கோ இதுக்கு ஒரு முடிவு பண்ணிருக்கோ, இல்லைன்னா நாளைக்கு நாவிதம் பையன் என் பொண்ணு எடுத்துட்டு ஓடிடுவான், அப்புறம் நம்ம கிராமம் கிராசிங் கிராமம் ஆயிரும். முடிவு பண்றியா? இன்னைக்கு ராத்திரிய குடும்பத்தோட போட்டு குளிச்சிடறா உங்கள. நீங்க ஆளுதான் வளர்ந்துருக்கீங்களே தவிர மூளை வளரவே இல்லை, உண்மையை சொன்னா ஒத்துக்கவே மாட்டீங்களே. இத பாருங்கோ, இதெல்லாம் நமக்குள்ள இருக்க வேண்டிய விஷயம், வீட்டை தீ வச்சுன்னு வச்சுக்கோங்கோ, ஊரு பூரா தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் உங்க பொழப்பு நாரிடும். என்னதான் பண்ண சொல்ற சாமி? உங்க முன்னாள் மனைவி கிட்ட போய் காதும் காதும் வச்சது மாதிரி நடந்த விஷயத்தை எடுத்து சொல்லி உங்க ஜாதியிலே ஒரு பையனை பார்த்து கட்டி வச்சிருங்க. 15 வருஷமா அவ வீட்டு வாசப்படிய கூட மிதிக்க கூடாதுன்னு வைராக்கியமா இருக்கிற, இதுக்காக போய் அவ கால விழ சொல்றியா? பேசாம ஏகாதிக்கு சம்மந்தி ஆயிருங்க. என்ன சம்பந்திங்கிற முறையில அப்பப்ப துணி துவைக்க கூப்பிடுவான், மழை கிழ பெஞ்சுனா கழுதையை கொண்டு வந்து உங்க ஆத்துல கட்டுவான், அதை தவிர நோ ப்ராப்ளம்.